ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு பீட்ரூட் குழம்பு. இதை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்து அதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் தக்காளி நல்லா வேகும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பத்தூள் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதோடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து காயில் நல்லா உப்பு இறங்கும். இதை நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலே பீட்ரூட் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சுருங்கி வரும், அந்த டைமில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 மூடி தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். அதை நல்லா விழுது அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இப்போ நம்ம தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இப்போ வந்துட்டு காய் வெந்திருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்கேஸ் வேகலைன்னா இன்னும் 1/2 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ காய் எல்லாம் வெந்துட்டு எல்லாம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். இது நல்லா சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.